வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மில்க் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் பசும்பால் ஒரே பிளைனாக ஒயிட் கலர்லையோ இல்லை ஃபார்முலா மில்க் மட்டுமோ கொடுத்தா குழந்தைய குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் போர் அடிக்கும். இந்த மாதிரி கேரட் பாதாம் ரெண்டும் சேர்த்து ஒரு பால் வந்து அழகாக செய்து கொடுக்கலாம். இது வந்து ஃபீடிங் பாட்டில்லையும் ஊற்றி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் டம்ளரில் கூட கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட கலரையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ரெசிபி வந்து 8 மாதத்திலிருந்தே நீங்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பசும்பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு ஃபார்முலா மில்க் கூட கலந்து கொடுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதாம் கேரட் மில்க் செய்கிறதுக்கு நான் 1/4 கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் பாலுக்கு 1/4 கேரட் அளவுக்கு போட்டால் போதும். அதுக்கப்புறம் 2 பாதாம், இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்மளோட கேரட் அதுக்கப்புறம் பாதாம் சேர்த்த அந்த பவுலில் வந்து வச்சுக்கலாம். கேரட் வந்து நம்ம அப்படியே போட்டு அரைச்சி கொடுத்தா அந்த பச்சை வாசனை குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க, டைஜஸ்டும் ஆகாது. அதனால் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு நம்ம கேரட் பால் வந்து செய்துக்கலாம். 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு டபுள் பாயிலிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேரட் வந்து அழகாக வெந்துடும். இப்போ பாருங்கள், அந்த கேரட் பாதாம் எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைக்க போகிறோம். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் அந்த பாலுக்கு ஃப்ளேவருக்காக, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த கேரட் பாதாம் ரெண்டுமே அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கேரட்டோட தோல் அதுக்கப்புறம் அந்த பாதாமில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபீடிங் பாட்டில்லையோ இல்லை டம்ளர்லேயோ குடிக்கிறப்போ ஒரு சில குழந்தைங்க அதெல்லாம் குடிக்க மாட்டாங்க, சேர்த்து ஒரு ஃபைனாக பால் மாதிரி ப்ளைனாக கொடுத்தா தான் குடிப்பாங்க. இந்த மாதிரி இந்த தோல் எல்லாம் சுத்தமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கேரட் பாதாம் ஜூஸ் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த கேரட் பாதாம் அந்த ஜூஸ் மட்டும் தனியாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போது நம்மளோட மில்க் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் பசும்பால் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பாதாம் கேரட் அந்த ஜூஸையும் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சூப்பரான பாதாம் கேரட் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு அழகாக நீங்கள் ஈவினிங் டைமில் கொடுக்கலாம், இல்லைனா மார்னிங் டைமில் கொடுக்குற பாலில் கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.